ஜேம்ஸ் இருக்கியா? குமார், மேடம் பையனை தாங்க ஹாஸ்பிடல் கொண்டு போகணும். குமார், அம்மா உன்னாலதாமா தம்பி திரும்ப கிடைச்சிருக்கான். ரொம்ப நன்றிமா. அம்மா அப்பா கூப்பிட்டாங்க, வா. சார், நாங்க நேரா ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிடல் போறோம், நீங்க பின்னாடியே வந்துருங்க. குமார், அப்பா பின்னாடியே வாரே, நீ போ. போலீஸ் மேடம், சின்ன பையன் எப்பவும் கண் முழிச்சு பாப்பான். டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். நீங்க கொஞ்சம் தள்ளுவீங்களா? வெயிட் பண்றது நல்லது இல்ல. நாங்க சின்ன பையனை உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறோம். மதி, தள்ளி வா. அவங்க குமார ஃபர்ஸ்ட் கொண்டு போகட்டும், நம்ம பின்னாடியே போவோம். நீ வா, சின்ன பையனை பார்த்து கூட்டிட்டு போங்க. ஓகே சார், நீங்க பயப்படாதீங்க. குமார், நாங்க பின்னாடி கார்ல வரட்டா? ஆமா, உங்களை முன்னாடியே வர சொல்லிருந்தாங்கல்ல. சீக்கிரம் கிளம்புங்க, சைன் போடுறதுக்கு பேரண்ட்ஸ் தான் தேடுவாங்க. ஐயோ, அப்ப நம்ம சீக்கிரமே போகணும். சைன் போடுறதுக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஏத்துவாங்க. மதி வாங்க, கிளம்புவோம். ஒரு முக்கியமான அண்மை செய்தி. காணாமல் போன சிறுவன் குமார் உயிரோடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. தற்போது அவரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஏன் வந்தனா நீ என்ன தூங்காம இருக்கா? அம்மாக்கு கஷ்டமா இருக்குல்ல, சீக்கிரம் தூங்கு. பிள்ளைக்கு பசிக்குதா? இல்லன்னு சொல்றா, அப்ப எதுக்கு தூங்காம இருக்கா? அடி வேணுமோ? சித்தி கம்பெடுத்துட்டு வர சொல்லட்டா? அப்போ ஒழுங்கா தூங்கணும். அம்மா தாளாட்டு பாடுவே, அதுக்குள்ள தூங்கிரு. நல்ல பிள்ளைல, சரியா? சுமதி அமைதியாரு, யான் எல்லாரையும் பயம் காட்டிட்டு இருக்கா? எல்லாம் நல்லதா நடக்கும். தம்பி உன்கிட்ட ஏதோ பேசினானா? ஆமாப்பா, சசின்னு கூப்பிட்டான், அதுக்கப்புறம் மயங்கிட்டான். நர்ஸ், என்ன வேணும் சார்? உள்ள குமார் நல்லா இருக்கானா? இன்னும் மயக்கத்துலதான் இருக்கான். அதான் பெரிய டாக்டரை கூப்பிட போயிட்டு இருக்கேன். பெரிய டாக்டரா? குமாருக்கு பெருசா ஒண்ணு இல்லல. இப்போ எதுவும் சொல்ல முடியாது, டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நர்ஸ், டேய் சும்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காத.
சரினே, இன்னும் ஒரு மாசத்துல ஃபாரின் போயிருவேன். அதுக்குள்ள இப்படியா? ஆ டாக்டர், இங்க சார், கொஞ்சம் நில்லுங்க. இம்மா சும்மா இருங்க, எமர்ஜென்சி கேஸ், சார் உடனே இப்ப உள்ள போகணும். நீங்க தான் அந்த சின்ன பையனோட பேரண்ட்ஸா? ஆமா. இந்த பையன் எப்படி இருக்கான்? நான் இப்பதான் உள்ள போய் பாக்க போறேன், என்ன தான் தெரியும். டாக்டர், நர்ஸ், என்னாச்சு? நீங்களா தான் சொல்லுங்க. இருங்கம்மா, பார்த்துட்டு தானே சொல்ல முடியும். என்னோட 5 நிமிஷத்துல சொல்லிடுவாங்க. எம்மா எம்மா, அடி வாங்க போறா, என்ன வேலை செய்ய விடு. ஐயோ, இங்க வாங்க. நியூஸ்ல? நியூஸ்லயா? என்னாச்சு? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? குமாரி கம்லா, குமாரி கண்டுபிடிச்சிட்டாங்களா? என்னல சொல்றா, உண்மையாவா? ஐயோ ஆமா. உடனே இப்ப சுமதி அக்காக்கு ஃபோன் பண்ணி கேக்கே. வேண்டாம், சுமதி ஆண்டியும் அந்த இடத்துக்கு தான் போயிருக்காங்களா? ஆனா இப்ப குமார உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்களா? எமர்ஜென்சி கேஸ். ஐயோ அப்படியா? அப்பாவே நல்லா இருந்து வெளியே வரலையோ? ஆமா, இப்போ எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்களா? நியூஸ்லாந்து அக்கா தான் என்கிட்ட சொன்னாங்க. மனஜா? யார் அது? மனஜா, என்ன லட்டு எடுத்துக்க. லட்டா? ஏன் தாத்தா? நம்ம ஊர் பையன் குமார், அவன் கடிச்சிட்டானா? அண்ணா தாத்தா, இப்போ இப்போ என்ன, நீ லட்டு எடு, கவினுக்கும் சேர்த்து எடு. தாத்தா, இப்போ குமார் ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சி கேஸ்லலாம் இருக்கானா? அது அப்படிதான் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒண்ணு இருக்காது, அவன் சரியாயிருவான். சரி, நான் போயிட்டு வரேன், இன்னும் நிறைய வீட்டுக்கு போகணும். தென்னமோடு தாத்தா இவ்வளவு நம்பிக்கையா இருக்காங்க. குமாரோட அப்பா யாரு? நாதான். டாக்டர் உள்ள வர சொன்னாங்க, வாங்க. என்னாச்சு, எதுக்கு இப்போ வர சொல்றாங்க? மேரி? அண்ணா வாங்க. என்ன மேரி, நல்லா இருக்கியா? ஆமா அண்ணா, நல்லா இருக்கேன். என்ன கையில லட்டோட வந்திருக்கீங்க? உனக்குதான் தெரியுமா குமார கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு, அதான் நான் ஊர்ல இருக்க எல்லாருக்கும் லட்டு குடுக்கலான் இருக்கேன். என்ன, நீயும் லட்டு எடுத்துக்க. நான் அப்போ கிளம்புறேன். என்னங்க? என்னாச்சுப்பா, வாய திறந்து சொல்லு. என்னங்க என்னாச்சுங்க? டாக்டர் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? நீ இப்படி அமைதியா இருந்தா என்ன நடந்து சொல்லு. எப்பா தம்பி எப்படி இருக்கான் சொல்லுங்க. குமாரால என்னமோ நடக்க முடியாதான். ஐயோ, எதுக்கு? அவனால நடக்க முடியாதான், டாக்டர் என்ன சொன்னாங்க? நீங்க தெளிவா கேட்டுட்டீங்க. என்னங்க, எதுக்கு? அந்த கோகையில காலு சிக்கிட்டுல, 3 நாள் ஆயிட்டுல, அதனால என்னமோ நடக்க முடியாதான். இல்ல, இது ஒரு கனவுதான், உண்மையா இல்ல. அவங்க சொன்னது நீங்க கேட்டீங்களா? காலு கொஞ்சம் அடிபட்டிருக்கு, என்னமே நடக்கிறது கஷ்டம்தான். ஆனாலும் நாங்கள் ஃபைனலாக ஒன்று ட்ரை பண்ணுறோம், அதில் எல்லாமே நல்லா ஆயிட்டுன்னா குமார் நடப்பான், இல்லைன்னா நடக்க முடியாது. டியூஷன் தங்கச்சி? தென்னமுடித்தாத்தா வாங்க, இன்னைக்கு டியூஷன் எதுவும் இல்லையா? இல்ல, நான் அதுக்கு வரல. நான் லட்டு எடுத்துக்க, குமார கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, சீக்கிரம் ஊருக்கு வந்துருவான், அதான் லட்டு கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நான் நியூஸ்ல உங்களை பார்த்தேன், நீங்க அன்னைக்கு நியூஸ் சேனல்ல போய் இருந்தீங்கல்ல, அழகா பேசுனீங்க. ரொம்ப நன்றிமா. என்னங்க, டாக்டர் 5 நிமிஷத்துல பதே சொல்றேன்னு சொல்லிருக்காரு. அவர் சொல்லி 5 நிமிஷம் ஆயிட்டேன். பொறு பொறு, அவரே வந்து சொல்லுவாரு. எப்படியாவது இந்த ட்ரீட்மெண்ட்ல குமார் காலு சரியாயிரணும், இல்லனா அவனால நடக்க முடியாதுன்னு. எவ்வளவு கஷ்டம், மத்த பிள்ளைங்க எல்லாம் விளையாடும் போது அமைதியா பாத்துட்டு தானே இருப்பான், அவனுக்கு சரியாயிரும். குமார் அப்பா உள்ள வாங்க.